ஓம் சாந்தி. தினம் ஒரு முரளியின் பாடல். அந்த வரிசையில் இன்றைய முரளியின் பாடல் ராகம் கௌரி மனோகரி. குறைவாக இருக்காதீர்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களா, தனது புத்தி என்ற பையை நிறைத்து கொண்டே இருங்கள். அழியக்கூடிய செல்வத்தின் பின் சென்று இந்த வருமானத்தை விட்டுவிட வேண்டாம் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். அப்பா கேள்வி கேட்கின்றார். தந்தைக்கு சமமான இரக்க உள்ளம் உடைய குழந்தைகளின் அப்பா பதில் கூறுகின்றார். அவர்களுக்கு ஞானத்தின் போதை அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு ஞானத்தின் போதை அதிகமாக இருக்கும். அவர்கள் ஞான ரத்தினங்களை தனக்குள் தாரணை செய்து பிறருக்கும் ஞான ஊசியை போட்டு கொண்டே இருப்பார்கள். அசுர வழியில் இருந்து அனைவரையும் விடுவித்து கொண்டே இருப்பார்கள். பாபா என்ன கூறுகிறாரோ, பாபா என்ன கூறுகிறாரோ, அவற்றை குறிப்பு எடுப்பார்கள். மற்றும் அதிகாலையில் எழுந்து அதை பற்றி ஆழ்ந்த சிந்தனை செய்வார்கள். ஞான கடலை கடைந்து சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஞான கடலை கடைந்து சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ பாபா கூறுகின்றார். காரணைக்கான முக்கிய சாரம். இந்த உலகத்தில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். தெளிவான புத்தி உடையவராகி ஞானத்தை தாரணை செய்து பிறரையும் தாரணை செய்விக்க வேண்டும். சமமாக இரக்கமணம் உடையவராகி தந்தைக்கு சமமாக இரக்கமணம் உடையவராகி அனைவரையும் அசுர வழியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். நம் சிவ
அப்பா வரதானம் தருகின்றார். மாற்றத்தின் சக்தி மூலம் நடந்து முடிந்தவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கலங்கமற்றவராகவும் பணிவானவராகவும் ஆகுக. அப்பா ஸ்லோகன் கூறுகின்றார். நெற்றியில் நினைவு என்ற திலகம், நெற்றியில் நினைவு என்ற திலகம் எப்பொழுதும் ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான சுமங்கலியின் அடையாளமாகும். என்று பாபா கூறுகின்றார். நம் சிவபாபா கூறுகின்றார். ஓம் சாந்தி. நன்றி பாபா.